ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது மகா பெரிவா அப்போ காஞ்சி ஸ்ரீமடத்தில் இருந்தார் ஒரு நாள் சாயங்காலம் மடத்து வாசலில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நின்றுது ரிக்ஷா ஓட்டி கீழே இறங்கி வண்டியில் உட்காந்துருந்த பெரியவர் ஒருத்தரை கைத்தாங்கலாக கீழே இறக்கி விட்டார் என்னை மடத்துக்குள்ளே கொண்டு விடுப்பா அப்படின்னு ஜாடையும் பேச்சும் கலந்து அந்த பெரியவர் கேட்டார் கலஞ்ச தலையும் அழுக்கு லுங்கியுமாக இருந்ததுனால இந்த கோலத்தில் ஸ்ரீ போகிறது அவ்வளோ உச்சித்தமாக இருக்காதுன்னு நினச்சிண்டு அந்த ரிக்ஷா ஓட்டி மடத்து சிப்பந்தி ஒருத்தரை கூப்பிட்டு ஐயா இந்த பெரியவர் மடத்துக்குள்ளே வரணுங்கிறார் கொஞ்சம் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிட்டு போயிட்டு சாமியை பார்த்ததுக்கப்புறம் திரும்பி வெளியில் என் வண்டிக்கிட்டே கொண்டு வந்து விட்டுரு சாமி அப்படின்னு கேட்டார் பெரியவரை அவர் கூட்டின்ட்டு போனார் அந்த பெரியவருக்கு எப்படியும் வயசு எண்பதுக்கு மேலே இருக்கும் அந்த பெரியவர் நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டார் அவர் கை பிடிச்சி பிடிச்சு அழைச்சிட்டு போய் பெரியவா இருந்த இடத்துக்கிட்ட விட்டார் அந்த சிப்பந்தி மேடை மாதிரி இருந்த இடத்துல வசதியாக உட்காந்துட்டார் அந்த பெரியவர் வலது கையை கண்ணுக்கு மேலே நெத்திக்கிட்ட வச்சு பெரியவா உட்காந்துருந்த இடத்த பார்த்தார் அவர் உட்காந்துருந்த இடத்துக்கு எதிரே மகா பெரியவா உட்காந்துருக்கிறத அறகுறையாக அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சுது இருந்த இடத்துல இருந்தே பெரியவாளை தரிசனம் பண்ணி கன்னத்தில் போட்டுட்டார் மகா பெரிவா அந்த பெரியவரை பார்த்து புன்னகைத்தார் இந்த பெரியவர் இந்த சாயங்கால வேளையில் ஏன் இங்கே வந்திருக்காருங்கிறத தெரியாதவரா அந்த மகான் தரிசனத்துக்கு வந்திருந்த ஒரு சிலருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டார் இப்போ மகா பெரியவாலும் அவரை தரிசனம் பண்ண வந்த அந்த பெரியவரும் மட்டும்தான் இருந்தா இன்னமும் அந்த பெரியவர் தன்னோட கண்களை இடுக்கிண்டு மகா பெரிவா உட்காந்துருந்த இடத்தையே ஒத்து பார்த்துட்டு இருந்தார் மகாபெரிவா தன் ஸ்தானத்திலேருந்து எழுந்தார் கீழே இறங்கினார் பெரியவரை நோக்கி நடந்தார் சிஷ்யர்கள்லாம் பிரமிச்சு போயிட்டா ஏன்னா எந்த ஒரு பக்தருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக மகாபெரிவா இந்த மாதிரி எழுந்து போய் பார்த்ததே இல்லை காஞ்சிபுரத்து பெரியவர் அவர் உட்கார்ந்த இடத்துலையே இருக்கார் தள்ளாத வயசு இல்லையா அவர்கிட்ட போன மகாபெரிவா தன்னோட தலையில் வில்வ மாலை ஒன்னு வச்சுட்டு தெரியறதான்னு தீர்க்கமாக கேட்டார் கண்களை மிகவும் இடுக்கிண்டு பார்த்த அந்த பெரியவர் தெரியலன்னார் இதுக்கப்புறம் தனக்கும் அந்த பெரியவருக்கும் நடுவில் இருந்த இடைவெளியை இன்னும் கொஞ்சம் சுருக்கினார் மகா பெரிவா பக்கத்தில் இருந்த ஒரு புத்தம்புது ரோஜா மாலையை கையில் எடுத்தார் தலையில் வச்சுட்டார் அதுக்கப்புறம் அந்த பெரியவரை பார்த்து இப்போ தெரியறதான்னு கேட்டார் ரொம்பவும் சிரமப்பட்டு உத்து பார்த்த பெரியவர் தெரியலன்னார் ரோஜா மாலையை எடுத்து தன் சிஷியன்ட்ட நீட்டினார் பெரியவா அவன் ஓடோடி வந்து அதை வாங்கிட்டான் அதுக்கப்புறம் ஒரு கஷாய வசிரத்தை எடுத்து அதை தன் தலையில் வச்சுட்டார் மகா பெரியவா இப்போ தெரிகிறதா பாருங்கோ அப்படின்னார் ஓஹோ அப்படின்னு உதட்ட பிதிக்கினார் அந்த பெரியவர் அப்போது அந்த இடத்துல இருந்த சிஷியர்கள் குழம்பி போயிட்டா தெரியறதான்னு பெரியவா எதை கேட்குறார் தெரியலன்னு அந்த பெரியவர் எதை சொல்கிறார் ஒன்றுமே புரியாமல் எல்லாருக்கும் ஒரே தவிப்பாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது காஞ்சிபுரத்து பெரியவர் எதை எதிர்பார்த்து வந்திருக்கார் அது மகா பெரியவாளுக்கும் அந்த பெரியவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் தண்டத்தை கையில் எடுத்துட்டு பெரிய பெரிய ருத்ராட்ச மணிகளால் கோத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மாலையை எடுத்து தலையில் வச்சுட்டு தெரியறதான்னு கேட்டார் பெரியவா அவ்வளவுதான் அது வரைக்கும் ஏமாந்து போயிருந்த பெரியவரோட முகம் திடீர்னு பிரகாசமாக ஆயிடுத்து அவரோட விழிகள்லேருந்து தார தாரியாக நீர் வழிஞ்சிது ஏதேதோ பேச வாய் எடுத்தவருக்கு அந்த கணத்தில் அது முடியாமல் போச்சு மெல்ல சுதாரிச்சுன்ட்டு எல்லாமே தெரியுது பெரியவா நன்னா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் மாறி மாறி அரைஞ்சுட்டு அந்த பரபிரமத்தை நன்றியோடு பார்த்தார் தன்னோட ரெண்டு கைகளையும் கஷ்டப்பட்டு உயர தூக்கி நெகிழ்ச்சியோடு கும்பிட்டார் பிறகு உடல் வளைந்து கொடுக்காட்டாலும் கஷ்டப்பட்டு தரையில் விழுந்து அந்த கருணை தெய்வத்தை உளமாற வணங்கினார் அதுக்கப்புறம் அந்த பெரியவரே வெள்ள எழுந்தார் பெரியவாளுக்கு முன்னாடி நின்னார் அவரோட திருமுகத்தையே நன்றியோடு பார்த்துட்டு இருந்தார் கண்களில் கசிஞ்சின் இருந்த நீர் நிற்கவே இல்லை சிஷ்யர்களை பக்கத்தில் வர சொன்னார் மகா பெரியவா எல்லோரும் ஓடி வந்தா இவா வந்த ரிக்ஷா வெளியில் நிற்கும் அதில் பத்திரமா இவரை ஏற்றி அனுப்பிட்டு வாங்கோ சந்தோஷமாக புறப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து வெளியேறியது அந்த கலியுக தெய்வம் உடம்புலேயும் உள்ளத்துலேயும் சந்தோஷம் கொப்பளித்த பெரியவரை கைத்தாங்கலாக கூட்டின்ட்டு ஸ்ரீமடத்து வாசலுக்கு போனார்கள் சிஷியர்கள் தான் கூட்டின்னு வந்த அந்த பெரியவர் வெளியில் வரதை பார்த்ததும் தரையில் குத்துக்காலிட்டு உட்காந்துட்டு இருந்த அந்த ரிக்ஷாக்காரர் ஓடி வந்தார் உடுங்க சாமி இனிமேல் நான் அவரை இட்டுக்குன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷாக்குள்ளே பெரியவர் ஏறி உட்கார்றதுக்கு உதவி செஞ்சார் அந்த பெரியவரை ரிக்ஷாவில் ஏற்றி அனுப்பிட்டு சிஷியர்கள் ரெண்டு பேரும் பேசிண்டா பெரியவா தெரியிறதான்னு எதை கேட்டார்னு உனக்கு புரியிறதா இல்லை என்னை விட நீ ரொம்ப வருஷமாக பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்க உனக்கே புரியலன்னா எனக்கு எப்படி புரியும் இதுக்கான விளக்கம் அடுத்த நாளே எல்லாருக்கும் தெரிஞ்சுது அடுத்த நாள் கர்த்தால அந்த பெரியவர் இறைவனடி சேர்ந்த செய்தி ஸ்ரீமடத்துக்கு யார் மூலமாகவோ வந்து சேர்ந்தது முதல் நாள் சாயங்காலம் ஸ்ரீமடத்துக்கு இந்த பெரியவர் வந்தப்போ அவருக்கு உதவி செஞ்ச ஊழியர்களும் சிப்பந்திகளும் சிஷியர்களும் ஏகத்துக்கும் அதிர்ந்து போனான் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்து காரியதரிசிகளின் பேச்சிலிருந்து இதுக்கான விளக்கம் எல்லாருக்கும் கிடைச்சிது தன்னோட வாழ்நாளோட கடைசி நிமிஷங்கள் இருக்கிறத எப்படியோ அந்த பெரியவர் உணர்ந்துட்டார் தன்னோட தேகம் இந்த பூலோகத்திலேருந்து மறையறதுக்கு முன்னாடி கையிலை காட்சியை கண்டு தரிசிக்க ஆசைப்பட்டிருக்கார் தான் விரும்புகிற தரிசனம் எப்படியாவது மகா பெரியவா கிட்ட கிடைக்குன்ற பரிபூர்ண நம்பிக்கையோடு ஒரு ரிக்ஷா வச்சுட்டு ஸ்ரீமடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கார் தன்னை நாடி வந்த உள்ளூர் பெரியவரோட இயக்கத்தை தன்னோட ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுட்டு மகா பெரியவா கையிலைவாசியான அந்த ஈசனோட ஸ்வரூபத்தை அவருக்கு காட்டி அனுகிரகம் பண்ணி மோட்சகதி கொடுத்தாருன்னு இதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது ஆக பெரியவாளோட திருமுகத்தில் ஈஸ்வர தரிசனத்தை கண்டு பரவசம் அடையணுங்கிறதுக்காகவே அந்த பெரியவர் ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தாருங்கிறது உறுதியாயிருத்து சிவபெருமானோட ஒரு அம்சம்தான் மகா பெரிவான்னு சொல்லப்படுறதுண்டு இதை அனுபவபூர்வமாக சில பக்தர்கள் உணர்ந்திருக்கா அத்தகைய தரிசனம் பெற்று அந்த வகையில் காஞ்சிபுரத்து பெரியவர் மறையறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அவருக்கு கைலாய தரிசனம் கிடைச்சி ஆனந்தமாக இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர